நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரியபத்திய சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும் சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப நெருக்கத்துல வந்துருச்சுங்க. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் கோகுலாஷ்டமி கொண்டாடுறவங்களும் உண்டு. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கும் கோகுலாஷ்டமிக்கும் நம்ம கிருஷ்ணர் ரெண்டு பேரும் கிருஷ்ணருக்காக செய்யறது தான். இதை வந்து நிறைய பலகாரங்கள் எல்லாம் பண்ணி வச்சு அவரை சந்தோஷப்படுத்தி நாமளும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து இப்படி பண்ணக்கூடிய விசேஷம் தான் இந்த கோகுலாஷ்டமி. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அவ்வளோ வாசியாக கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நிறைய பலகாரங்கள், உப்பு சீடை, இனிப்பு சீடை, முறுக்கு, தட்டை எல்லாம் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸே அதை பண்ணி காமிச்சிருக்கேன், நிறைய நேரங்கள் அதை பார்த்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கமெண்ட்ஸ்லையும் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருக்கீங்க. இன்னைக்கும் முறுக்கெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நாங்களும் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நேரங்கள் அந்த கமெண்ட்ஸை கொடுத்துருந்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வெடிக்கணும் அப்படின்னு பயம்லாம் இல்லாமல் இன்னைக்கு பண்ணக்கூடிய விதத்தை தான் நானும் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய நேரங்கள் மீண்டும் அதையும் நிறைய பேர் நீ இருந்தோம், ஏன்னா நாளைக்கு சாயந்தரம் தானே கும்பிடுவோம், அதனால அது வரைக்கும் நிறைய நேரங்கள் புதுசாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வைக்கிறவங்க உண்டு. ஸோ அதையும் செஞ்சு பாருங்கள். கிருஷ்ணருக்கு என்னென்ன இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் இல்லைன்னா இந்த பாண்டிபிசார் இந்த கடை ஏரியாங்களில், பாண்டிபிசாரும் இல்லை மற்ற ஊர்கள்லையும் கடை ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லா வகையான பழங்கள் வாங்கி வைக்கணும் சுவாமிக்கு. அப்புறம் அவல், வெண்ணெய், தயிர், பால் இதெல்லாமே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். இந்த பாலில் கொஞ்சம் கல்கண்டை போட்டு காய்ச்சி, கொஞ்சம் குங்குமப்பூலாம் போட்டு காய்ச்சி வச்சாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் புது தயிராக உர ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் வெண்ணெயோடு சில பேர் கல்கண்டு கலந்து அதையும் சுவாமிக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அவலும் வைக்கிறது உண்டு. அந்த அவலை சும்மா வைக்காமல் அதை புட்டா பண்ணி வைக்கிறது எப்படிங்கிறதான் நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து அதே மாதிரியும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா முக்கியமாக கிருஷ்ணருக்கு பின்ன மரத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எப்பவும் பின்ன மரத்தில் உட்காந்துருப்பாரு அப்படிங்கிறதுனால பின்ன இலையை வச்சு பூஜை பண்ணுறவங்க உண்டு. அது அந்த தவழ்ற கிருஷ்ணரை வச்சு அதுக்கு பின்னாடி பின்ன இலையை வச்சு பூஜை பண்ணுறவங்க உண்டு. அந்த மாதிரியும் பண்ணலாம். அதே மாதிரி கோலங்கள் விதவிதமாக போட்டு கோலங்கள் பண்ணலாம். இந்த கோலங்கள் சில பேர் கிருஷ்ணருக்கு பெயிண்ட்லாம் பண்ணி அழகாக கண்ணெலாம் வரைஞ்சி எல்லாம் பண்ணுவாங்க, வஸ்திரம் கட்டுவாங்க. இது நம்மளோட இஷ்டம். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஊஞ்சல் மாதிரி கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் தவழ்ற கிருஷ்ணரை வச்சு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவோம். சரி, இதெல்லாம் பண்ணும்போது இது கிருஷ்ணருக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல வேடிக்கை ரொம்ப அவர் அழகாக தவழ்ந்து வரா மாதிரி, கால் பாதத்தை வச்சு தவழ்ந்து வரா மாதிரி. அதனால் பாதங்கள் தான் நிறைய வரைவோம் எல்லார வீடுகள்லையும். அந்த பாதங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வரையும். நான் வரைகிற இதை வந்து இன்னைக்கு சொல்லலாமே. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கோலம் போடுறது அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கலாம். மா கோலம் எங்களுக்கு வரலன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மா கோலம் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கிறதும் இது எப்படி செய்யணும்னு சொல்கிறதும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மா கோலத்துக்கு அரிசி மாவில் வந்து நம்ம சாதாரணமாக பொடி மாதிரி அரைச்சி கோலம் போடுறது உண்டு. அதே அரைச்சி கரைச்சி அதை வந்து நம்ம இது பஞ்சோ இல்லை சின்ன துணியோ வச்சுட்டு கோலம் போடுறது உண்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம், செட்டிநாடு பக்கம்லாம் இந்த மாதிரி பச்சரிசியை ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவாங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு துணி மேலே அதை விரிச்சு விடுவாங்க. கொஞ்சம் தண்ணியெலாம் இழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி வெயிலில் காய வச்சு வச்சுருவோம். வெயிலில் காய வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க. தேவையான பொழுது இதுலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி, அளவான தண்ணியும் ஊற்றி இது கலந்துக்கிறதுக்கு ஒரு துணி, கோலம் போடுறதுக்கு ஒரு துணியோ அல்லது கொஞ்சம் பஞ்சோ எடுத்து போட்டு எடக்கோலம் போடுறவங்க உண்டு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஊர் பக்கம்லாம் இதை கல்யாணங்களுக்கு சீர் கொடுக்குறவங்களுமே உண்டு. விதவிதமாக கலந்து கலராகவும் பண்ணி இதில் சீர் கொடுப்பாங்க. சில பேர் நல்லா இல்லைன்னா இன்னும் இது வந்து நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால இதில் உடஞ்செல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலாக டப்பா நிறைய போட்டு வச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது, நல்லா மட்டும் காய வச்சு எடுத்து வச்சிடணும். இப்போ இன்னொரு சௌரியம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரியும் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாவு வச்சு அரைச்சி இது வந்து ஒரு துணியோடு போட்டு நான் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சு வச்சுருப்பேன். இது வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணோம் இல்லையா, ஸோ புதன்கிழமையும் பூஜை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு கோலம் போடுறதுக்கு இந்த இதை வந்து நான் மாவை கரைச்சி கோலம் போட்டுட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். மறு புதன் எடுக்கும்போது இந்த மேலே இருக்கிற ஐஸ் மாதிரி ஆகிடும் தண்ணியெல்லாம். தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணினா வெறும் தெளிவாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணி எடுத்து அதை வந்து அந்த மா கோலம் மாவை கரைச்சிக்குவேன். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவேன். இப்போ நான் அந்த கோலத்தை போட்டு காமிக்கிறேன் சின்னதாக இதில். அதுக்கப்புறம் அந்த பாதம் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூஜை ரூமில் போடுற கோலம் நான் போடுறதுங்க, இதுதான் நான் வந்து குழந்தை கிருஷ்ணத்துக்காக போடுற ஊஞ்சல் கோலம். அது போட்டாலும் சரி, நம்ம சாதாரணமாக போடுற கோலம் போட்டாலும் சரி, அதுவும் இந்த பாதத்தையும் இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன். அது ஆக்சுவலாக இப்போ எங்கள் பூஜை ரொம்ப இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. க்ளீன் பண்ணி சாமான்லாம் கழுவிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால நான் வெளியில் வந்து போடுறேன். இதே தான் நாளைக்கு பூஜை ரொம்பலையும் போடுவேன். இப்போ கிருஷ்ணர் ஒருவேளை இங்கே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அழகாக ஒரு புள்ளி கோலம் இது வச்சுருந்தான். வச்சுட்டு இங்கே ஒன்று,
இப்போ கிருஷ்ணர் இங்க வச்சுட்டு உள்ள பூவெல்லாம் வச்சுட்டு பழங்கள்லாம் நெய்வேத்தியத்துக்கு வைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் வந்து சாப்பிடறதுக்கு ஆசையா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெச் வரைக்கும், அதாவது வீட்டு வாசல்ல இருந்து கோலம் போடுவோம். ஆக்சுவலா வாசல்ல இருந்து மூணு ரூமை தாண்டி அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமுக்கு போக முடியும். ஸோ அந்த மூணு ரூமும் நான் வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வயசாகுது இல்லைங்களா, அதனால அதை கொஞ்சமா குறைச்சி வாசல்ல ஒரு ரெண்டு பாதமும் அதுக்கப்புறம் பூஜை ரூம் வாசல்ல இருந்து ஃபுல்லா போட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரிதான் போட்டுட்டு அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் ரெண்டு நிப்பாட்டும். இப்ப அந்த மாதிரி எப்படி போடுறோம் அப்படிங்கறத காமிக்கிறேன். நான் ஒரு 2-4 இது எடுத்து வரையறேன். பாத்தீங்கன்னா இவர் முதல்ல வந்து அவர் வரும்போது இந்த ரெண்டு பாதமும் வாசல்ல ஒன்னா வரையணும். அதுக்கப்புறம் வலது பாதம் எடுத்து வச்சு வரா மாதிரி. பக்கத்து பக்கத்துல வரைஞ்சா அது கொஞ்சம் அழகா இருக்கும். ஏன்னா அவர் குழந்தை இல்லையா, அவர் டக்குன்னு தள்ளி தள்ளி நடக்க மாட்டாரு. இப்போ வந்து நம்ம ரெண்டு பாதமும் அவர் பூஜை ரூம் கிட்ட வந்து ரெண்டு பாதமும் ஒன்னா வர மாதிரி வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வரிசையா வரைஞ்சிட்டு சுவாமி கிட்ட வச்சு நம்ம பூஜை பண்ண வேண்டியதுதான். இப்போ எனக்கு வந்து அந்த ரூம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு அது உபயோகமாக இருக்குங்கிறதுனால நான் இன்னைக்கு வெளியில் வச்சு இதை பண்ணி காமிக்கிறேன். இதுதான் நான் பூஜை நோக்கில் வச்சு பண்ண போகிறது. அது பண்ண அதே மாதிரி ஒரு இழக்கோலம், ஒரு சின்னதாக ஒரு கோலம் அதையும் போட்டு காமிச்சிடுறேன். இது வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் முதல்ல சொல்லிடணும். நீங்கள் மாவு தண்ணியில் வேணுங்கிற அளவு மாவை கரைச்சிக்கிட்டு, அரைச்ச மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியை ரொம்ப திக்காக வச்சுக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த பஞ்சையோ, இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது பஞ்சு, துணி கிழிச்சலையோ வச்சுக்கிட்டு இதில் நினச்சி எடுத்துக்கிட்டு லேசாக புழிஞ்சிக்கணும். புழிஞ்சிக்கிட்டு இந்த சுண்டு வரலுக்கு அடுத்த வரல் அதை லேசாக நீட்டிக்கணும். நீட்டிட்டு இது இந்த கட்டை வரலால் புழிஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அது வழியாக இந்த பாருங்கள் இப்போ இதுவாகுது பாருங்கள், அந்த கோலமாவை ஃபுல்லாக அது வழியாக இறங்கும். அப்போ உங்களுக்கு சௌரியமாக இருக்கு. ஒரே ஒரு கோலம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அதில் இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கோலங்க. பெரும்பாலும் என்னோடய பூஜை ரூமில் இதை போட்டிருப்பேன். ஏன் தெரியாது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கவும் பிடிக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கோலம் போட்டு காமிச்சிருக்கேன், அது போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் அந்த தூள் பண்ணி பவுடர் பண்ணிக்கிறதும் சரி, அதை காய வச்சு எடுத்து வச்சு பூஜை ரூம்னு நீங்கள் வேணுங்கிற போது கரைச்சி பண்ணிக்கலாம். அல்லது நான் இப்போ டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வாரம் வாரம் கோலம் போடுறவங்களா இருந்தால் அந்த மாதிரியும் பண்ணலாம். இழக்கோலம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் இன்றைக்கி இதை போட்டு காமிச்சேன். ஸோ புதுசாக பண்ணுற குழந்தைங்களுக்கு அது ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருஷ்ணர் பாதத்தை போட்டதுக்கப்புறம் மரணம் இல்லை, தொடக்கவே மனசு வர்றது, அது பார்க்க பார்க்க அழகாக இருக்கும். ஒரு குழந்தை தவழ்ந்து வர்றதெல்லாம் தவழ்ந்து வர்றதில்ல, இது அழகாக பாதம் வச்சு தப்பு தப்பு நடந்து வர்றதெல்லாம் நல்லாவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன குழந்தையில வந்து என் பேரனோட காலையில் பேத்தி காலெலாம் வச்சு மாவில் நினச்சி அங்கேயும் இங்கேயுமா வச்சு பண்ணி அதுவும் பண்ணது உண்டு. ஒரு ஆசையில் அதையும் பண்ணியிருக்கோம். பட் இது சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த பாதங்கள் வரைகிறத பற்றி கேட்பாங்க. ஸோ நான் வரைகிற பாதம் மாதிரி இன்றைக்கி வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இது ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சந்தோஷமாக நல்லா அவர் கிருஷ்ணர் எல்லார் வீட்லேயும் பிறந்து ஜம்முன்னு எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருப்பாரு. இதையும் நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயமாக எல்லாருமே சந்தோஷமாக நல்லா கொண்டாடுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியை. நாங்கள் இப்போ பண்ணியிருக்க பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.